بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد خلت من قبلك الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. صدق الله العظيم. அளவற்ற அன்பாகவும் நிகரற்ற அன்புடைய உருவாகிய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குவோமாக. அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவருடைய பேரருளால் சங்கிக்குரிய ரபீஉல் அவ்வல் மாதம் இன்றோடு முடிவடைகிறது. ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய கடைசி ஜும்மா இது. முதல் வசந்தம் என்கிற பெயர் கொண்ட ரபீஉல் அவ்வல் அதிசயமாய் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது போலவே அவர்களுடைய இறப்பும், பிறப்பும் இறப்பும் ஒரு சேர ஒரே மாதத்தில் ஒரே நாளில் அமைய பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரபீஉல் அவ்வலுடைய கடைசி தினம் என்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அவர்களினுடைய வஃபாத்தை குறித்து, அந்த வஃபாத்தில் இருந்து நமக்கு பல்வேறு படிப்பினைகள் பாடங்கள் இருக்கிறது. நாம் அந்த கோணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஃபாத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாருக்கும் மரணம் உண்டு என்கிற நியதிக்கு கீழ் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மரணம் உண்டு. அழகாக ஒரு அரபி கவிதையில் இப்படி வரும், லௌகானதி துன்யா ததூமு லி வாஹிதின் லகான முஹம்மதுன் அவுலா பித்தவாமி. ஒருவேளை இந்த உலகம் யாருக்காவது நிரந்தரம் என்று ஒரு கால் இருக்குமானால் அதற்கு முழு தகுதி பெற்றவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எல்லாருக்கும் மரணம் என்கிற பொது நியதிக்கு கீழ் நபிமார்களும் அடங்குவார்கள், எல்லா நல்லோர்களும் அடங்குவார்கள். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிறந்த இதே மாதத்தில் இதே நாளில் அவர்கள் நபியுல் அவ்வல் 12 வஃபாத்தானார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களின் வஃபாத்தில் இருந்து இந்த உலகத்திற்கு சில செய்திகள் கிடைக்கிறது. முதல் செய்தி, நாம் கையில வைத்திருக்கிற குர்ஆன் சத்திய வேதம் என்பது ரசூலின் மரணத்தில் தெரிய வருகிறது. அது எப்படி? ரசூலின் மரணத்திற்கும் குர்ஆன் உண்மை என்பதற்கும் என்ன முடிச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மௌத் குர்ஆனிலே இல்லை, குர்ஆனிலே இல்லை. காரணம், குர்ஆன் என்பது வஹியாய் இறங்கியது. வஹி வாங்குபவர் இருக்கிற வரைதான் வஹி வந்து கொண்டிருக்கும். வஹியை வாங்குகிற நாயகம் இல்லை என்கிற போது ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்து குர்ஆனிலே வருவதற்கு வாய்ப்பில்லை. எனவே மரணத்திற்கு முன்பு வரையிலான செய்திகள் குர்ஆனிலே உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தது குர்ஆனிலே இல்லை. நீங்கள் இங்கே ஒரு வித்தியாசம் புரிய வேண்டும். புதிய ஏற்பாடு பைபிளில் ஈசாவின் இறப்பு இருக்கிறது. ஒரு வகி என்றால் அவர் இறந்து போனதற்கு பிறகு அதிலே அவர் மௌத்து வரக்கூடாது, பின்னாலே வந்தவர்கள் கை வைத்தார்கள் என்று பொருள். எனவேதான் ஒரு இறை தூதர் வகியை வாங்குபவர் அவரே இறந்து போனதற்கு பின்னால்
அவர் மரண செய்தி எப்படி வேதத்துக்குள்ளே வந்தது? திருக்குர்ஆனிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மௌத் இல்லை, காரணம் பகியை வாங்குவதற்கான ஆள் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி மரணம் குர்ஆனில் இல்லை, ஆனால் அவர்கள் வஃபாத்தாகுவார்கள் என்பதற்கான சைகினைகள் குர்ஆனிலே வந்தது. தொடர்ந்து கடைசியாக இறங்கிய வசனங்கள் எல்லாம் நாயகம் விடைபெறப் போகிறார்கள், இந்த மண்ணில இருந்து அவர்கள் பணி முடிந்து விட்டது என்பதற்கான அடையாளமாய் நிறைய வசனங்கள் வந்தது. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது என்பவர் தூதுவர் தான். கத் கலத் மின் கபலிகிர் ருசுல், இவருக்கு முன்பும் பல ரசூல்மார்கள் வந்தார்கள். அஃபயின் மாத்தாவு கூத்தில, இவர் வஃபாத்தானாலோ கொல்லப்பட்டாலோ நீங்கள் பின்னாலே போகிறீர்கள், நீங்கள் பின்னாலே பழைய மதத்திற்கு போவதால் அல்லாஹுவிற்கு எந்த இடையூறும் இல்லை என்கிற வசனத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரசூல், இதற்கு முன்பும் பல ரசூல் வந்தார்கள் அப்படின்னார். அவர்களெல்லாம் போனதை போலவே இவர்களும் போய்விடுவார்கள் என்கிற செய்தி உள்ளர்த்தமாய் குர்ஆனின் வழியாக தெரிவிக்கப்பட்டது. நேரடியாக குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் வந்தது, இன்னக மையிதும் வ இன்னகும் மையிதூன், நபியே நீங்களும் மௌத்தாகி விடுவீர்கள், உங்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற இவர்களும் மௌத்தா போய்விடுவார்கள், எல்லாரும் மௌத்தாக வேண்டும் என்கிற செய்தி அதற்குள்ளே ஒளிந்திருந்தது. இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கிற பிரபல சூரா இறங்கிய போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். காரணம், மேலோட்டமாய் அதிலே உள்ள கருத்து வேறு, அந்தரங்கத்தில் ஊடுருவி பார்த்தால் ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவார்கள் என்பது அதிலே இருக்கிறது. ورأيت الناس يدخلون في دين الله أفواجا, அல்லாஹ்வின் மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து விட்டால், நபியே ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், நீங்கள் உங்கள் இரட்சகனை துதித்து தஸ்பீஹ் செய்யுங்கள், வஸ்தக்ஃபிரு, பாவ மன்னிப்பு தேடுங்கள், இன்னஹு கான தௌவாபா, அவன் தௌவாவை ஏற்கக்கூடியவன். இதுதான் வசனம். ஆனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைய ஆரம்பித்து விட்டால், நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்றால் நீங்கள் விடைபெறப் போகிறீர்கள் என்று அர்த்தம். திருக்குர்ஆனுடைய ஆயத்துக்குள்ளே ஊடுருவி உள்ளுக்குள்ளே போய் அந்தரங்க ஆழத்தை அறிந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. எனவே அந்த ஆயத்து இறக்கிய போது அழுதார்கள். இந்த வசனங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக கடைசியா ஒரு வசனம் இறங்கியது, ஹஜ்ஜில வைத்து, அல்யௌம அக்மல்து லகும் தீனகும், நான் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன். அப்போதும் அழுதார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், காரணம் மார்க்கம் பூர்த்தி ஆயிருச்சுன்னு வசனம் இறங்குது. பூர்த்தி ஆயிடுச்சுன்னா இனி நபிக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். ஒரு நபி இந்த மண்ணில இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். மார்க்கம் பூர்த்தி ஆகிவிட்டது என்கிற மகிழ்ச்சியை கொண்டாடுவதா, அல்லது அதற்குள்ளே தொக்கி நிற்கிற நபிகளார் உங்களிடமிருந்து விடைபெறுவார்கள் என்கிற சோகத்தை சுமப்பதா என்று தெரியாமல் அழுதார்கள். அந்த ஆயத்து தெளிவாக சொல்லிவிட்டது, மார்க்கத்தை பூர்த்தியாக்கிவிட்டேன் என்றால் இனி இந்த மண்ணில் தீர்க்க தரிசிகளாய், நபிமார்களாய், ரசூல்மார்களாய் யாரும் தேவையில்லை. எனவே நேரடியாக ரசூலுல்லாவின் மௌத்து குர்ஆனில் இல்லை, ஆனால் அதற்கான சைகனைகள் எல்லாம் குர்ஆனிலே இருக்கிறது. இதுக்கெல்லாம் மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அறிவித்தார்கள், ஹஜ்ஜில் வைத்து சொன்னார்கள், குது அண்ணி மனாசிக்ககும், ஹஜ்ஜி எப்படி செய்யறதுங்கிறத எங்கிட்ட இருந்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். அநேகமாய் இந்த வருஷத்திற்கு பின்னாலே நான் உங்களை சந்திக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். வருஷ வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு வருவேன்னு நினைக்க வேணாம், ஹஜ்ஜினுடைய சட்டங்களை இப்போதே எங்களிடமிருந்து வாங்கி கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டு நான் உங்களோடு இருக்க மாட்டேன் என்பதை தெளிவாக ஹஜ்ஜிலே வைத்து அறிவிப்பு செய்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திற்கு கிட்டத்தட்ட தயாராக இருந்தார்கள்னு தெரியுது.
நபிகளார் மரணத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற இரண்டாவது செய்தி இது, ஓரளவு உடல் ஒத்து வரவில்லை என்று தெரிந்தாலோ தொடர் நோயிலே தள்ளப்பட்டாலோ ஆயுள் முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு தெரிந்தாலோ உடனடியாக தயாராக வேண்டும் என்பது நபிகளார் சொல்லி தருகிற பாடம். கடைசி ஹஜ்ஜிலிருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய தடவை நான் அநேகமா இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன், நான் அநேகமா இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற போது முஹாதேனி அடுத்து வரும்போது என் கபரை கடந்து செல்லலாம் என்று முஹாதரதி அல்லா பண்புவுக்கு சொன்னார்கள். கடைசியா வஃபாத் ஆகிற வருஷம் மாத்திரம் பாருங்கள், நிறைய வேலைகள் அந்த ஆண்டு ஒவ்வாத்தாக இருக்கிறோம் என்பதை ஓரளவு யூகித்தவர்கள் அதற்கு தோதுவாக ஆரம்பித்தார். எப்போதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் ரமலானில் ஒரு முறை குர்ஆன் முழுவதையும் சொல்லி ஒப்படைக்கிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு முறை ஒப்படைத்தார்கள். வஃபாத்தாகிற அந்த ரமலானில் ரெண்டு தடவை முழு குர்ஆனையும் அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள், ஓதி ஒப்படைத்தார்கள். எப்போதும் 10 நாட்கள் இழந்திக்காக, வருஷத்தில் 20 நாள் எழுத்துக்காக. விடைபெற போகிறோம் என்று தெரிகிற ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதர் தன்னுடைய அமல்களை எல்லாம் இரட்டிப்பாக்க வேண்டும், தன்னுடைய அமல்களை வேகப்படுத்த வேண்டும். ஓரளவு மரணம் வருகிறது என்பதை யூகிக்க வேண்டும். அப்படி யூகித்து அதற்கு தோதுவாக மரணத்தின் தயாரிப்பு நிலைகள் குறித்து அக்கறை வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வஃபாத்தில் நமக்கு தெரிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் நமக்கு சொல்லுகிற மூன்றாவது ஒரு முக்கியமான செய்தி, காலமெல்லாம், வாழும் காலமெல்லாம், உயிருள்ள காலமெல்லாம் கண்மூடும் வரைக்கும் அவர்கள் தங்கள் தொழுகையில் அக்கறை காட்டினார்கள், அதில் மிகுந்த முனைப்பு காட்டினார்கள். எங்களெல்லாம் அறிந்த செய்திகளாக இருக்கலாம், வஃபாத்துக்கு முன்பு உடல்நலம் சரியில்லாமல் ஆகி ஒரு 14 நாட்கள் பாதிக்கப்படுகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிகளின் வீட்டிலேயும் நான் தனித்தனியாய் வர முடியாது, உடல்நலம் சரியில்லாமல் இருப்பதால் ஒரே மனைவியின் வீட்டிலே இருந்து விடுகிறேன், நான் எனக்கு சிகிச்சை பெற்றுக்கொள்ள ஓய்வெடுத்துக்கொள்ள அது வசதியாக இருக்கும், ஆயிஷா அம்மாவின் வீட்டிலே இருக்க நீங்கள் எல்லாம் அனுமதி தர வேண்டும் என்று மற்ற மனைவிமார்களிடம் அனுமதி கேட்டு அவர்களும் சம்மதித்தார்கள். இறுதி 14 நாட்கள் ஆயிஷா அம்மாவின் வீட்டிலே இருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம் அல்லவா. ஆயிஷா அம்மாவினுடைய வீட்டை தேர்வு செய்ய காரணம் அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள் என்பதால் அல்ல, மற்ற எல்லா மனைவியினுடைய வீடும் பள்ளியிலிருந்து கொஞ்சம் தள்ளி ஆயிஷா அம்மாவின் வீடு ரசூலுல்லாஹ் இப்ப அடங்கி இருக்கிற இடம், அதாவது ஸ்கிரீனை இழுத்தா பள்ளிவாசல், ஸ்கிரீனுக்கு உள்ள வந்துட்டா வீடு, பள்ளிவாசலுக்குள்ளேயே அமைந்திருக்கிறது. எனவே கடைசி நேரத்திலேயும் தொழுகை தப்பிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் வேறு மனைவிமார்கள் வீட்டை தேர்வு செய்யாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் வீட்டை தேர்வு செய்தார்கள். காரணம், அங்கே இருந்தால் தொழுகை எப்படியும் கிடைத்து போய்விடும். வஃபாத்து வரைக்கும் அதிலே போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஃபாத்திற்கு ஒரு 2 நாளைக்கு முன்பு ஒரு மக்ரிபுக்கு பிந்தைய நேரம் திடீரென்று சீரியஸ் ஆகிவிட்ட போது கடுமையான மயக்கம், தண்ணீர் தெளித்து எழுப்பினார்கள். இஷா தொழுகை தொழ வேண்டிய நேரத்தை தாண்டி நடுநிசி வரை போய்விட்டது, ஜமாத்து நடக்கவில்லை, பள்ளியிலே தொழுவோர் காத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து எழுப்பிவிட்ட போது முழிச்ச உடனே கேட்ட முதல் கேள்வி, அசல்லன்னாஸ், அசல்லன்னாஸ், எல்லாரும் தொழுதுட்டாங்களா என்று கேட்டார்கள். இல்லை என்ற உடன் எழ முயற்சித்து திரும்ப விழுந்து விட்டார்கள். கடைசியாய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை தொழ வைக்க சொன்னார்கள். 3 முறை இப்படி எழ முயற்சித்து மயங்கி இருக்கிறார்கள். வஃபாத்தினுடைய ஒரு நாளைக்கு முன்பு வரை மக்கள் தொழுது விட்டார்களா என்கிற கேள்வியும், நான் தொழுவதற்கு முயற்சிக்கிறேன் என்று உள்ள அந்த முனைப்பும், ஹதீஸில் இப்படி வருகிறது, கையை குவித்து கையினுடைய மூட்டுக்கள், அந்த மூட்டுக்களை தரையில் ஊட்டி
எழுவதற்காக அந்த கைகுட்டிகளை அழுத்தினார்கள், எழுந்தவர்கள் விழுந்து விட்டார்கள். போராடி இருக்கிறார்கள் மரணத்தினுடைய ஒரு நாளைக்கு முன்பு கூட. கடைசி நேரம் வரை கண்மூடும் வரை அவர்கள் தொழுகையிலே காட்டிய அந்த அதீத அக்கறை உங்களுக்கு தெரியும். வலது பக்கம் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, இடது பக்கம் அலி ரதியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா அம்மா வீட்டுக்குள்ளே இருந்து பள்ளி சஃப்புக்கு வர்றதுக்கு ஒரு நாள் அஞ்சு அடி தான், அதுக்கு வர்றதுக்கு ரெண்டு பேருடைய தோளிலே கை போட்டு கால் தொங்கியவர்களாக, தரையில ஊண்ட முடியாத போது தொங்கியவர்களாக அவர்களை தொழுகைக்கு கூட்டி வந்தார்கள் என்பதை விட தூக்கி வந்தார்கள் என்று சொல்லலாம். கடைசி நேர மரண போராட்டத்திலேயும் கூட அவர்கள் தங்களினுடைய இபாதத்தான முக்கியமான தொழுகையை விடுறதா இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திலே நாம் கவனிக்க வேண்டிய இந்த செய்தியின் கடைசி முத்தாய்ப்பாக இப்படி சொல்லிவிடலாம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சக்கணக்கான ஹதீஸுகளை பேசிய வாய் அது, ஆயிரக்கணக்கான ஆயத்துக்களை அகிலத்திற்கு சொல்லிக் கொடுத்த வாய் அது. அந்த வாய் கடைசியாக மூடுகிற போது ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு மூடிவிட்டது. ரசூலுடைய வாய் அஸ்ஸலா உமா மரக்கத் ஐமானுக்கும், தொழுகையில பத்திரமாயிருங்க, அடிமைகள் விஷயத்துல பத்திரமாயிருங்க, மூடிக்கொண்டது அந்த வாய். எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆயுர்காலத்தினுடைய 22,630 நாட்கள் பேசிக்கொண்டிருந்த நபிகள் நாயகத்தின் கடைசி வாக்கியம் தொழுகை என்பதோடு முடிவடைகிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரணம் நமக்கு தரக்கூடிய முக்கியமான பாடங்களில் இது முக்கியமானது. அதே போல் சக்கராத் என்பது எல்லாருக்கும் உண்டு, அது பொல்லாதவர்களுக்கு மட்டுமல்ல நல்லவர்களுக்கும் உண்டு. நல்லோர்களுக்கு இருந்தது, நபிமார்களுக்கு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு ஒரு நாளைக்கு முன்பு அவர்களுடைய காய்ச்சல் கடுமையான காய்ச்சல் வந்து தொட்டு பார்த்தது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. போர்த்தப்பட்டிருந்த கம்பளிக்கு மேல் கை வைக்கிற போது கை சுடுகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாகவும் இன்னொரு அறிவிப்பில் இவரு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாகவும் வருகிறது. யா ரசூலல்லாஹ், இன்னக துஅகு வஅகன் ஷதீதா, நீங்கள் என்ன கடுமையாக கொதிக்கிறீர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காய்ச்சலினுடைய ஹீனமான முனகல் வருகிறது. நாம் ஊஅகு கமா யூஅகு ரஜுலானி மின்கும், ஆம் உங்கள ரெண்டு பேருக்கு கொடுக்கிற காய்ச்சல் எனக்கு ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அப்படிப்பட்ட சூட்டில் இருக்கிறேன் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், வஃபாத்தான திங்கட்கிழமைக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நாமெல்லாம் மறண்டு போய், அவர்கள் சக்கராத்திலே இருந்தார்கள், கொஞ்ச நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீரை வாங்கி குடித்து கொண்டே இருந்தார்கள், ரூகு பிரிகிற வரை தண்ணீர் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். நான் அப்போது ஈர துணியை நினைத்து நினைத்து நெற்றியில வைத்துக் கொண்டே இருந்தேன், சூட்டை குறைப்பதற்காக அந்த வேலையை செய்து கொண்டே இருந்தேன் ரூகு பிரிகிற வரை. இதுவெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்திலே நடைபெற்ற வெறும் சரித்திரமாக அல்ல, இந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒளித்திருக்கிற செய்திகளோடு நாம் பார்க்க வேண்டும். சக்கராத் எல்லோருக்கும் உண்டு, ஆனா வந்தா நல்லடியார்களை பொறுத்தவரை அந்த சக்கராத்தோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நிரந்தர இன்பம் அல்லது தொடர் இன்பம், கடுகளவு கூட கஷ்டத்திற்கு வேலை இல்லை. இதோ இந்த சக்கராத்திலே தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். வாகர்பாபி, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று பெண்கள் அவர்களுக்கே உரித்தான வாணியில் சென்று சப்தமிட்டு பேசினார்கள். வாகர்பா, என் தந்தைக்கு வந்த கஷ்டமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமாவை பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னார்கள், லைஸ அலா அபிகி கர்புன் பஅதல் யௌம், கஷ்டமெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தம்மா, இதுக்கப்புறம் உன் தந்தைக்கு எந்த கஷ்டமும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ரூகு பிரிவதற்கு முன்னால் உலகத்திலே நோயோடு போராடி, ரணங்களோடு போராடி, பல்வேறு உபாதைகளோடு போராடி இருக்கிற மனிதனாக இருந்தால் அவன் நல்லடியானாக இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு கிட்டத்தட்ட கஷ்டத்தில் அது கடைசி கஷ்டம் என்று சொல்ல வேண்டும், அதற்கு பின்னால் கஷ்டங்கள் இருக்கார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்தின் வழியே நமக்கு தெரிகிற
வேறு சில பாடங்கள் உண்டு. எவ்வளவு பெரிய நல்லடியாராக இருந்தாலும் ஓரளவு வஃபாத்தை நெருங்கி விட்டோம் என்று தெரிந்தால் உங்களால் பேச முடியாமல் இருக்கலாம், பார்க்க கூட முடியாமல் இருக்கலாம். உள்ளுணர்வும் உங்களுடைய புத்தி சுவாதீனமும் சரியாக இருக்குமானால் வஃபாத்துக்கு முன்னால் செய்ய வேண்டியது அல்லாஹும்மா ஃபர்லி, யாரா என்னை மன்னித்து விடு என்று கேட்க வேண்டும். காரணம், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட அல்லது பாவத்திற்கு வாய்ப்பே இல்லாத நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே அந்த துவாவை செய்தார்கள். பக்கத்தில் இருந்த உசாமா ரதியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேரும் அறிவிக்கிறார்கள், அல்லாஹும்மா ஃபர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் ஆலா, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, எனக்கு ரஹ்மத் செய், என்னை நல்லடியார்களோடு சேர்த்து வை. யார் கேட்பது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களோடு என்னை சேர்த்து வை என்று உலகம் பிரார்த்திக்கிறது, இவர்களோடு எங்களை மறுமை வர இணைத்து வை என்று உலகம் துஆ செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அல்லாஹும்மா ஃபர்லி வர்ஹம்னி, என்னை மன்னிச்சிரு, என் மேல கிருபை செய். இறந்து போகிற ஆயத்தில் இருக்கிற அத்தனை பேரின் வாயிலையும் அல்லாஹ்விடத்தில் இந்த வார்த்தை வர வேண்டும், என்னை மன்னித்து விடு, எனக்கு ரஹ்மத்து செய், அல்லாஹும்மா ஃபர்லி வர்ஹம்னி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு வார்த்தையும் திரும்ப திரும்ப சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, ஏராளமான பேரினுடைய மரண நேரங்களின் கடைசி வாக்கியங்களை பார்த்தால் இந்த துஆவோடு தான் அவர்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் நிறைவாகி இருப்பதை பார்க்கிறோம். கொலை செய்யப்பட்ட உமர் ரதியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டு அவர்கள் வீட்டிலே சக்கராத்தில் இருக்கிற போது மடியில வச்சிருந்தாங்க அவர்களுடைய மகன், அவங்க தலையை தூக்கி கீழே வையினாங்க, அவர் வைக்கல. கடைசி நேரம், ரூகு போறது நம்ம மடியில போகட்டும்னு நினைப்பாங்க உறவுகள், அதனால மடியில வச்சிருக்காங்க. ரெண்டு மூணு தடவை வையின்னு சொல்லி கேட்காதனால லேசா செல்லம்மா ஒரு திட்டு மகனை திட்டுனாங்க, முதல்ல கீழே வையி என் தலையன்னாங்க. தன் தொடையில இருந்து அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு கீழே தூக்கி போட்டாங்க. தொங்கிய தலையோடு உமர் ரதியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை கேட்கிறார்கள், அல்லாஹும்மா ஃபர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, எனக்கு ரஹ்மத் செய். ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அதாவது அஹ்லுல் ஜன்னா, இவர் சொர்க்கவாசி என்று அடையாளப்படுத்தப்பட்ட சஹாபி, கேட்கிறார்கள், அல்லாஹும்மா ஃபர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. மரணம் நெருங்கி வருவதையோ, மரணத்திற்கான போராட்டத்தில் தான் இருப்பதையோ, அல்லது இப்போது ஏற்பட்டிருக்கிற நோய் நம்மை அங்கு கொண்டு போய் சேர்க்கலாம் என்று யாரெல்லாம் யூகிக்க முடிகிறதோ அவர்கள் வாயில் வர வேண்டிய வார்த்தை, அல்லாஹும்மா ஃபர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை மன்னித்து விடு, எனக்கு கிருபை செய், என்னை சாலிகானவர்களோடு சேர்த்து வை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய மரணத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிற இன்னொரு செய்தி, இது ஏழாவது செய்தி, என்னன்னா ஒரு மரணம் ஏற்படுகிற போது தடுமாற்றம் என்பதும், உள்ளத்தினுடைய கிடக்கைகள் கொந்தளிப்பது என்பதும் எல்லா பக்கமும் இயல்பு. உச்சகட்டமாய் சஹாபாக்களுக்கு அது இருந்தது. அகல வைத்துகள் என்கிற கண்ணியத்திற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய குடும்பத்தினருக்கும் அது இருந்தது. அந்த கடைசி நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் நான் வெட்டுவேன் என்றார்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு. காரணம், அந்த மரணத்தை கிரகிக்க அல்லது ஜீரணிக்க அல்லது உள்வாங்கிக் கொள்ள அவதானிக்க அவர்களால் முடியவில்லை. யார் சலாம் சொன்னாலும் பதில் சொல்லாமல் பிரமை பிடித்தவர்கள் போல உட்கார்ந்திருந்தார்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. வஃபாத்து வைக்கப்பட்டிருக்கிற, மவுத்து வைக்கப்பட்டிருக்கிற வீட்டிற்கு வெளியிலே பல்வேறு பேச்சுகள், ஹதீஸ் நூல்களில் அந்த பேச்சுகள் எல்லாம் பதிவாக இருக்கிறது. அதுல ஒரு பேச்சு இப்படி இருக்கிறது, இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத்தாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அநேகமாய் அவர்கள் மூசா தன் கூட்டத்தாரை விட்டு விட்டு ஒரு 40 நாள் தூர்மலையின் அடிவாரத்திற்கு இறைவனை சந்திக்க போனதை போல ரசூலுல்லாவும் போயிருக்கிறார்கள். 40 நாளைக்கு பின் ரசூலுல்லா வந்து விடுவார்கள். இது ஒன்று வரையாத அப்பாவிகளாக இருந்த சில கிராமத்தவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே மௌத்தினுடைய வீட்டிற்கு வெளியில இன்னொரு டாக் இப்படி ஓடுகிறது, இல்லை ரசூலுல்லாவுக்கு வகி வர்றப்பவெல்லாம் ஒரு மாதிரியான தூக்கம் வரும்,
அந்த தூக்கம் சாதாரண தூக்கம் அல்ல, அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. அநேகமாய் ஒரு பெரிய வகி இறங்கி கொண்டிருக்கிறது, வகி முடிஞ்ச உடனே எழுந்திரிச்சிருவாங்க என்று சில பேர் பாமரத்தனவர். அப்போ ஒரு ஒரு வஃபாத்தின் போது அங்கே ஏற்பட்ட உள்ள கொந்தளிப்புகள், உள்ள கொந்தளிப்புகள். ஆனால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற தீரமும் தீட்சண்யமும் படைத்த பெருமக்கள் யாரையும் ஒப்பாரி வைத்து அழ அனுமதிக்கவில்லை, ஒப்பாரி வைத்து அழுவதற்கு யாரையும் விடவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய மரணம் சொல்லுகிற இன்னொரு முக்கியமான செய்தி, கடைசி செய்தி என்னெல்லாம், நன்றாக உலகம் கவனித்துக் கொள்ள வேண்டும், இந்த மார்க்கம் நிலைத்திருக்கும். நல்லோர்கள் வருவார்கள், மௌத்தாகி விடுவார்கள். நபிமார்கள் வருவார்கள், மௌத்தாகி விடுவார்கள். மார்க்கம் மௌத்தாகாது. இந்த தீனுக்கு மௌத்து இல்லை. கியாமத்து வரை தீன் இருக்கும். தீனை தாங்கி பிடித்தவர்கள் போகலாம், தீனை பேசியவர்கள் போகலாம், தீனை பரப்பியவர்கள் போகலாம், தீனிலிருந்து வகியை வாங்கி கொடுத்தவர்கள் போகலாம். தீன் மட்டும்தான் கடைசி வரை நிலைத்திருக்கும். அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர்கள் விடைபெறலாம், அல்லாஹ் நினைத்திருப்பார். பல பேர் இனிமேலும் இஸ்லாத்தில் இருக்கணுமா என்று ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தில் ஒரு தப்பான முடிவை எடுக்க முன்வந்த போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அப்போதுதான் பேசினார்கள், உங்களில் யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வணங்குபவர்கள் இருந்தால் இங்கிருந்து போயிருங்க. காரணம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள். நீங்கள் இதுகாரும் வணங்கியது முகம்மதை அல்ல, அல்லாஹுவை என்று சொன்னால் இங்கே நில்லுங்கள். ஃபைன் அல்லாஹ் ஹய்யுல்லா யமூத், அல்லாஹ் மௌத்தாகவில்லை, அவன் உயிரோடு இருக்கிறான். ரொம்ப தீச்சன்யமான தொலைநோக்கு வார்த்தை. மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்கள் சில பேர் அபூபக்கர் பேசின இந்த பேச்சு தான் இரண்டாவது தடவையாக இஸ்லாமை நிர்மாணித்தது, இந்த பேச்சு மட்டும் இல்லைன்னா அந்த பவுண்டேஷன் அன்னைக்கு வேற மாதிரி போயிருக்கும். இரண்டாவது முறை இஸ்லாமை அடித்தளமிட்டார்கள் அபூபக்கர். என்ன அழகான வார்த்தை, மன்கானமின்கும் யாக்குது முஹம்மதன், உங்கள யாராவது முஹம்மதை வணங்கினால் ஃபைன்ன முஹம்மதன் கதுமாத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள். ஒமன்கானமின்கும் யாக்குதுல்லாஹ், உங்களில் யாராவது அல்லாஹ்வை வணங்கினால் ஃபைன்னல்லாஹு ஹய்யுன் லா யமூத்து, அவன் உயிரோடு இருக்கிறான், அந்த அல்லாஹ் மௌத்தாக மாட்டான் என்று சொன்னதற்கு பிறகுதான் தெளிவு கிடைத்தது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அபூபக்கர் பேசிய சில ஆயத்துக்களில் நான் வாழ்க்கையில முதல் தடவையா கேட்பதை போல அன்றைக்கு உணர்ந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுல்லாஹ் அவர்கள் இன்றைக்கு கடைசி நாள், அவர்களுடைய வஃபாத்து உலகத்திற்கு சொல்லுகிற முக்கியமான செய்தி, எந்த தனி மனித மரணங்களும் நமக்கு உள்ளத்தளவிலே கண்ணீர் அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தலாம், இது ஒருவரை இந்த மார்க்கம் நிலைத்திருக்கும், அல்லாஹ் நிலைத்திருக்கிறான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வஃபாத்திற்கு சற்றேறக்குரிய ஒரு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தங்களின் வஃபாத்திற்கு தயாரானார்களோ, பயணப்பட்டார்களோ, துவா செய்தார்களோ, தேவையான முன்னேற்பாடுகளை செய்தார்களோ, இன்று இந்த உம்மத்திலே வாடுகிற எல்லாரும் அதுபோன்று தங்களுடைய மரணத்திற்கு முன்னால் நல்ல தயாரிப்புகளோடு உலகத்திலே விடைபெற வேண்டும் என்பது முக்கியமான பாடம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பாவ மன்னிப்பு பெற்றவர்களாய், தௌபா வழங்கப்பட்டவர்களாய், நல்லடியார்களின் பட்டியலிலே உள்ளவர்களாய் இந்த உலகத்திலிருந்து விடைபெறுகிற போது அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن شاء الله நாளை சனிக்கிழமை முதல் வழக்கம் போல் நம்முடைய பிள்ளையில் மகரிபிலிருந்து இஷா வரை திருக்குர்ஆன் விரிவுரை தஃப்ஸீர் வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை மாஸ்கான் ஜாவடியில் இருக்கிற 100 வருஷத்தை தாண்டிய பழமையான மதரசா மாஸ்கான் ஜாவடி மதரசத்துறை இஸ்லாமிய